वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशालावोड इंद वीडियो नाम लर्न पन्रदु मध्यमा पाठ्य पुस्तक मध्यमा बुक अदलरंदु भरत मिलाप अप्पडिंगर सेक्शन टेंथ लेसन आना पादुका पट्टाभिषेक अदावदु पादुगैगलुक्कु पट्टाभिषेकम सेय्रांगा पादुगैगलना काल मरत्ताल पादुगैगल पोडुवांगा अदावदु कालनी அதுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறாங்க மனிதர்களுக்கு தான் பட்டாபிஷேகம் செய்வாங்க இது வந்து பாதுகா பட்டாபிஷேகம் பாதுகைகளுக்கு என்ன பட்டாபிஷேகம்ன்றது தான் இந்த சாப்டர் 10ல பார்க்குறோம் பேஜ் நம்பர் 112 இது 10th லெசனான பாதுகா பட்டாபிஷேகல பார்ட் 2 ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் வேணும்ன்றவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க இது ஃபுல் லெசன் எக்ஸ்பிளனேஷன் இதில் இதுவரைக்கும் பரதர் வந்து ராமனை நீங்கள் காட்டில் இருக்க வேணான்னா வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ராமன் வந்து இல்லை நான் அம்மா அப்பாவோட ஆணையை ஃபாலோ பண்ணி 14 ஆண்டுகள் காட்டில் இருந்துட்டு தான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் பேஜ் நம்பர் 112 112 மேலே பாருங்கள் அதாவது பேஜோட மேலே ரகுங்கா காட்டில் தான் இருப்பேன் பரத்னே உத்தரதியா பரதன் பதில் சொல்கிறான் பையா அண்ணா பிதாஜினே வரதான் தேக்கர் மேரி மாதாக்கோ சந்துஷ்ட கியா அப்பா வரத்தை கொடுத்து அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்திட்டார் மாதானே ஏ ராஜ்யம் முஜே தேதியா அம்மா இந்த ராஜ்யத்தை முஜே எனக்கு தேதியா தந்துட்டாங்க அப்ப மை அப்படி ஓர் சே அப் இப்பொழுது மை நான் அப்படி ஓர் சே என்னோட சைட்லேருந்து ஏ ராஜ்ய இந்த நாட்டை ஆப்கி சேவாமே உங்களுக்கு சமர்ப்பித் கர்த்தாகும் உங்களுக்கு நான் இதை ஒப்படைக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன் ஆப்பூசே ஸ்வீகார் கீஜியே நீங்கள் இதை ஏற்றுக்கங்க ஷத்ரியகா சப்சே பகலா தர்மா ஷத்ரியனுடைய சப்சே எல்லாத்த விட பகலா தர்மம் முதல் தர்மம் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சபு பிரகார் சே எல்லா வகையிலையும் பிரஜாக்கா பாலன் கர்ணா மக்களை பாதுகாக்கிறது ஜட்டா படாக்கர் இந்த மாதிரி தலையில் நீங்கள் ஜடைமுடிகளை வளர்த்து வல்கல் பகன்கர் மர உரியை அணிஞ்சுக்கிட்டு வன்மே ரகுநாத்தோ காட்டில் இருப்பது பிராமணோக்கா தர்மகை பிராமணர்களுடைய தர்மம் பலா நல்லாயிருக்கு கோன் ஆசா ஷத்ரிய கோன் ஐசா ஷத்ரிய ஹோகா யார் இப்படிப்பட்ட ஒரு ஷத்ரியர் இருப்பாங்க ஜோ அப்பனே தர்மக்கோ தன்னுடைய தர்மத்தை சோடுக்கர் விட்டுட்டு வன்வன் ஃபிரேகா காடு காடாக தெரியக்கூடியவங்க யார் இருப்பாங்க ஆப் அயோத்தியாக்கா ராஜ்ய நீங்கள் அயோத்தியா ராஜ்யத்தை ஸ்வீகார் கரேன் ஏற்றுக்கங்கன்னா ஒரு பிரஜாக்கா பாலன் கரேன் நீங்கள் மக்களை நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க ஆப்கே பதிலேமே உங்களுக்கு பதிலாக மே வன்மே ரகுங்க உங்களுக்கு பதிலாக நான் காட்டில் இருக்கேன் ஒரு பிதாஜிக்கே வர்ச்சன் அப்பாவுக்கு நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை பூரா கருங்க நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதர் அவங்க அண்ணன் மேலே அவ்வளோ மரியாதையும் அன்பும் வச்சுருக்காரு அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் பரத்கே பாத் சுன்கர் பரதனுடைய பேச்சை கேட்டு ராமச்சந்திரனைக்காக ராமச்சந்திரர் சொல்கிறாரு பாயி சகோதரா வியர்த்த வேஸ்டா ஹட்டு மத்துக்கரோ பிடிவாதம் பிடிக்காத மை கிசி பி பிரகார் நான் எவ்விதமாகவும் அயோத்தியா நகி லவுட் சத்தா அயோத்தியாவுக்கு திரும்பி வரமாட்டேன் வை பிதாஜி கே சம்முக் நான் தந்தைக்கு முன்னால் பிரதிஜா கர்ச்சுக்காகும் உறுதிமொழியை தந்து விட்டேன் கி 14 ஆண்டுகள் வன்மே ரகுங்கா காட்டில் இருப்பேன்ற உறுதிமொழியை கொடுத்துட்டேன் ஏ பிரதிஜா இந்த ப்ராமிஸ் தோடி நகி ஜா சக்தி அதை வந்து அந்த சத்தியத்தை மீறவே முடியாது தும் சபுகோ லீகர் நீ எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அயோத்தியா லவுட் ஜாவோ அயோத்தியா நகரத்துக்கு திரும்பி போப்பா தும் மகாரகர் நீ அங்கேயே இருந்து மனுஷியோம் பர் ராஜ்யக்கரோ எல்லாரையும் நீ ஆட்சி செய் மை வன்மே ரகுக்கர் அதாவது மனிதர்களை நீ ஆட்சி செய் மை வன்மே ரகுக்கர் நான் காட்டிலிருந்து ஜங்கலி பசுவோம் பர் இங்கே இருக்கிற காட்டு விலங்குகளை ராஜ்யக்கருங்க நான் இங்கே மிருகங்களை அரசாள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரர் சொல்கிறாரு அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் பரத்னே பார் பார் பரதர் அடிக்கடி திரும்ப திரும்ப ராமச்சந்திர சே
ராமச்சந்திரர்கிட்ட அயோத்தியா லவுட்னே அயோத்தியாவுக்கு திரும்பி வந்துடுங்க அயோத்தியாவுக்கு திரும்பி வந்துடுங்க அவர் ராஜபார் சம்பாலினேக்கா ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்ரம் கியா ரொம்ப முடிவாதம் பிடிக்கிறாரு. இப்போ ராமச்சந்திர அப்படி பிரதிக்யாப்பார். ஆனால் ராமச்சந்திரர் தன்னோட உறுதிமொழியில் அட்டல் ரகே உறுதியாக இருக்கார். ஜப் பரதனே தேக்கா பரதன் பார்க்குறான் கிசிபி உபாயசை எந்த வழியாகவும் ராமச்சந்திர அயோத்தியா வாபஸ் நை ஆயங்கி அண்ணன் வரமாட்டார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தப் அப்பொழுது பரஜி கா மண் பரதருடைய மனம் உதாஸ் ஹோகையா ரொம்ப வருத்தப்படுது. உனக்கா ஷரீர் அவருடைய உடல் தர்தர் காம்பனேலகா நடுங்குது அவருடைய உடல். ஆங்கோசே கண்கள்லேருந்து ஆன்சுவோங் கி தாரா கண்ணீர் தாரை தாரையா பகு சளி கண்ணீர் தார தாரையா ஓடுது. இன்னொன்னைக்காக அவர் சொல்கிறாரு, பையா அண்ணா மை இத்தனை படைய ராஜ்யக்கோ இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை அக்கேலே தனியாக நகி சம்பால் சக்தா என்னால் நிர்வாகம் பண்ண முடியாதண்ணா. ஆப் அப்படி சரண் பாதுகாயே உங்களுடைய பாதுகைகள் இருக்கு இல்லையா கால் அணிகிற பாதுகைகள் ஹம்கோ தீஜே எனக்கு கொடுங்கண்ணா. மை உன்ஹிகோ நான் அவைகளை சிங்காசன் பர் அரியணையில் ரகுக்கர் அதை அவருடைய அதாவது ராமருடைய பாதுகைகளை சிங்காசனில் வச்சு ஆப்கி ஓர்சே நீங்கள் ஆட்சி செய்கிற மாதிரி ராஜ்ய சம்பாடுங்க ராஜ்யத்தை நிர்வாகம் செய்வேன். மேபி 14 வருஷம் தக் நானும் 14 ஆண்டுகள் ஜட்டா அவர் வல்கல் தாரன் கற்கி ஜடைமுடியும் வல்கல்னா மர உரியும் தரிச்சுக்கிட்டு ரகுங்கா இருப்பேன். பல் மூல்கா போஜன் கருங்கா பழங்களையும் கிழங்குங்களையும் தான் உணவாக ஏற்றுக்குவேன். அவர் நகர்க்கே பாகர் நகரத்துக்குள்ளே அயோத்தியா நகரத்துக்குள்ளேயே போகமாட்டேன்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணிடுறார். நகர்க்கே பாகர் ரகர் நகரத்துக்கு வெளியவே இருந்து ஆப்கி பிரதீக்ஷா கருங்கா உங்களுக்காக நான் காத்திருப்பேன்னா எதி 14 வருஷம் பூரா ஹோனே பர் எதினா இஃப் நீங்கள் 14 ஆண்டுகள் நிறைவடைஞ்சதும் ஆப்கே தர்ஷன் நை ஓகே உங்களை நான் பார்க்க முடியலன்னா தோ மே அக்னி மே பிரவேஷ் கற்கே அக்னியில் குதித்து பிராண் தியாகுது உங்கள் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் மாதிரி அவர் செய்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ராமச்சந்திரனே ராமச்சந்திரர் அப்படி ஸ்வீகிருதி தேதி தன்னுடைய சம்மதத்தை தந்துடுறாரு. சரி நான் 14 ஆண்டுகள் முடிஞ்சு கரெக்டாக வர்றேன் அது வரைக்கும் நீ உன் விருப்பம் போல செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பரத்னே ராமச்சந்திரக்கு தோனும் பாதுகாவோங்கோ பரதர் ராமச்சந்திரருடைய 2 பாதுகைகளையும் உட்டாக்கர் எடுத்து அப்படியே சிற்பர் ரக்லியா தன்னோட தலைமையில் வச்சுக்கிட்டாரு. ஃபிர்வே ராமச்சந்திரக்கு அதற்கு பிறகு அவர் ராமச்சந்திரரை பிரதட்சிணா கற்கே சுற்றி வந்து உன்சே விதாலேக்கர் அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு சப் ராஜ் சமாஜ்கே சாத் எல்லோரோடையும் அயோத்தியாக்காக ஓர் செல்படி அயோத்தியா நகரத்தை நோக்கி போகிறாங்க. பரதர் தன்னுடைய அண்ணனான ராமச்சந்திரன் மேலே எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சுருக்கார் பாருங்கள். அவருடைய பாதத்தில் அணியக்கூடிய அந்த பாதுகைகளை சிங்காசனத்தில் அமர வச்சு அவர் வந்து அண்ணன் சார்பாக ஆட்சியை நடத்துறதுக்கு ஒத்துக்கிறாரு. அதாவது 14 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துடணும் உடனே உங்களோட தரிசனம் கிடைக்கலன்னா நான் நெருப்பில் என் உயிரை தியாகம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை அவர் எடுத்துக்கிறாரு. பேஜ் நம்பர் 113 அயோத்தியா பகுஞ்சுக்கார் அயோத்தியா நகரம் வந்தடைஞ்சி உன்னோடைய படி தூம்தாம்சே ரொம்ப சிறப்பாக கிராண்டாக உன் பாதுகாவோங்கோ அபிஷேக்கியா அதாவது இளவரசருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அவ்வளோ கிராண்டாக அந்த பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறாரு. அவர் உன்னை சிங்காசன் படுறக்கா அதை அரியணையில் வைக்கிறாரு. உனக்கு ரக்ஷா கேளியே அதை பாதுகாக்கிறதுக்கு அப்படியே சோட்டை பாய் சத்ருகுணன் தன் தம்பியான சத்ருகுணனை நியுக்தக்கியா அந்த வேலையை அவர்கிட்ட இவ் ஒப்படைச்சிட்டாரு. நீ தான் இந்த பாதுகைகளை பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். அபிஷேகா உற்சக் அந்த அபிஷேக அந்த விழா இருக்கு இல்லையா சமாப்தகோத்தேகி முடிவடைந்ததும் பரத் அயோத்தியாசே பாகர் அயோத்தியாவிலேருந்து வெளியே நந்தி கிராம் சலையாயே நந்தி கிராமம் அப்படிங்கிற இடத்துல அவர் தங்கிடுறாரு. வஹா பகுஞ்சுக்கார் அங்கே சென்றடைஞ்சு உன்ஹோனே அவர் வல்கல் பகனா மர உரிய அணிஞ்சிக்கிட்டாரு. சிற்பர் ஜட்டாபனாயி தலையில் ஜடைமுடிகள்
அவர் பர்ணக்குட்டி பனாகர் ஒரு குடிசையை அமைச்சு உசி மே ரகனேலகி அதுலேயே வசிக்கிறாரு. தன்னுடைய அண்ணன்தான் ராஜ்யத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, நம்ம ஆளுவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எந்த அளவுக்கு தியாக உணர்வு இருந்தால் அவர் வந்து தன்னுடைய அண்ணனை போலேயே அதே மாதிரி எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறாரு. வெப்பூல் மூல் காத் வெப்பல் மூல் காத்தே பழத்தை சாப்பிட்டாரு, கிழங்குகளை உண்டார், பூமி பர் சோத்தி தரையிலேயே படுத்து உறங்கினார். அவர் சதா எப்பொழுதும் ராமச்சந்திரக்கோ யாது கர்த்தேரகி அண்ணனை நினைத்து கொண்டே தான் இருந்தார். பரத்கா பிராத்ரு பிராம் பிராத்ரு பிரேம், மாத்ரு பிரேம்னா தாயன்பு, பிராத்ரு பிரேம்னா சகோதர பாசம். பரதனுடைய அந்த சகோதர பாசத்தை பார்த்து தேவதாபி தேவர்கள் கூட ஆச்சரியமே படுகையே ஆச்சரியப்படுறாங்க. சப் லோக் எல்லாரும் தன்ய தன்ய அப்படின்னா என்ன, எல்லாரும் தன்ய தன்யனா என்ன, அதாவது ஒரு பாராட்டி போற்றி சொல்கிறது. ககூட்டே சொல்கிறாங்க, சப்னே ககா பாயி ஹோ தோ பரத்கே ஜெய்சா, சகோதரன் இருந்தால் பரதனை போல இருக்கணும். அதுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க, பரத் ரகணி சமூகணி கர்த்தூத்தி பகதி விரதி குண விமல் விபூதி வர்ணத்து சகலு சுகவி சகுச்சாகி சேசு கணேஷ் கிராகுணு நாகி பரச்சிகோ ரகன் சகன். பரதருடைய ரகன் சகைனா அவர் வாழ்க்கை எவ்வளவு நெறியாக நடத்துகிறாரு, சமஜ் புத்திசாலித்தனம் காரியம் செயல்கள் பக்தி, அவரோட பக்தி வைராக்கியம்னா உறுதி, நிர்மல் குண் எவ்வளோ தூய்மையான குணம், அவர் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம்னா காசு நடத்தோம்ல, ஷீல் ஸ்வபாவ் ஒழுக்கத்தில் குணத்தில், ஆதிக்கா வர்ணன் கனேமே இதையெல்லாம் வர்ணிக்கிறதுல, சபி கவியங்கோ எல்லா கவிஞர்களுக்கும் சங்கோச்சோதாகை ரொம்ப தயக்கமாக இருக்கான் சொல்ல முடியல அந்தளவுக்கு அவர் சிறப்பு வாய்ந்தவர். கியோங்கி வே உஸ்கா வர்ணன் கர்ணேமே, ஏன்னா அவர் அந்த கவிஞர்கள்லாம் அவரை வர்ணிக்கிறதுல அப்பனேக்கோ தங்களையே அசமர்த்த பார்த்தேகே நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரும் கீத்தோ கியா பாத்துகை மற்றவங்களை பற்றி என்ன சொல்கிறது, ஸ்வயம் சேஷநாக் சேஷநாகம் கணேஷ்ஜி அவர் சரஸ்வதி பி பிள்ளையாரும் சரஸ்வதியும் கூட உன்கே குணோங்கா வர்ணன் நகி கர் சக்தி அவருடைய குணங்களை வர்ணிக்க முடியாதான். பரதர் அப்பேற்பட்டவர் சிறப்பு நேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பட்ட அபிஷேகன்ற இந்த லெசனோட பரத் மிலா புரிஞ்சிருது. இதில் பரதன் வந்து காட்டில் ராமரை சந்திக்கிறது தான் பரத் மிலாப். பரதருடைய சிறப்பை இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் சொல்கிறாங்க 1000 ராமர் கூட பரதருக்கு ஈடாக மாட்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம படித்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சத்தன்யவாத் அப்கி அத்தியாபிகா கலா. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.